ஸ்ரீ சந்தவெளி அம்மன் கோவிலில் ஸ்ரீ பஞ்சசக்திகள் கொலு அமர்த்தி படையிலிடும் பெருவிழா விமர்சையாக நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாநகராட்சி ஏகாம்பரநாத சன்னதி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ தாந்தோண்டி ஈஸ்வர கோவில் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சந்தவெளி அம்மன் கோவிலில் ஸ்ரீ பஞ்சசக்திகள் கொலு அமர்த்தி படையிலிடும் பெருவிழா நடைபெற்றன. இதில் ஸ்ரீ கருக்கணில் அமர்ந்தவள் ஸ்ரீ அரசு காத்த அம்மன், ஸ்ரீ சந்தவெளி அம்மன், ஸ்ரீ பச்சையப்பன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆகிய அம்மன் ஒரே இடத்தில் வீற்றெழுந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் பாலித்தனர். ஸ்ரீ சந்தவெளி அம்மன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி இணைந்து 5 அம்மன் சிலையை உருவாக்கி பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தத்ரூபமாக ஒவ்வொரு அம்மனும் அவர்களின் தோற்றத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு ஒரே இடத்தில் 5 அம்மன்களின் அருள் பெறும் வகையில் கொலு நிறுத்தி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து மகா தீப ஆராதனை காண்பித்து வழிபாடு செய்தனர். இக்கொழு விழாவானது புரட்டாசி மாத நவராத்திரி விழா 11 நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நவராத்திரி விழா முடிந்தவுடன் ஊஞ்சல் சேவை நடைபெறுவது வழக்கம். மேலும் இதன் தொடர்ச்சியாக ஸ்ரீ பஞ்சசக்திகள் கொலு அமர்த்தி படையிடும் பெருவிழா 5 அம்மன்களையும் ஒரே இடத்தில் வீற்றெழு செய்து நவராத்திரி கொலு பெருவிழா முடிவு பெறும் நிகழ்ச்சியாக இந்நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாநகராட்சியில் ஏகாம்பரநாத சன்னதி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்தவெளி அம்மன் கோவிலின் நிர்வாக குழுவினரால் சிறப்பாக ஏற்பாடு செய்து விமர்சையாக நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியை ஸ்ரீ சந்தவெளி கோவிலின் ஆலய நிர்வாக குழு தலைவர் அருள் என்கின்ற ஆறுமுகம், செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் மோகன் என்கின்ற பிரபு, துணைத் தலைவர் காமராஜ், துணை செயலாளர் ஜெயபிரகாஷ், கனகசபை இணை செயலாளர் சண்முகம் மற்றும் இளைஞர் அணியினர் சேர்ந்து சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்கள் அம்மன் அருள் பெற வழிவகை செய்தனர். இவற்றில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 அம்மன்களையும் வழிபட்டு அருள் பெற்று சென்றனர். Thank you.